உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, இன்று ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் இன்று பார்க்கக்கூடிய கோவில் குணசீலத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடாஜலபதியான திருக்கோயில். இந்த கோவிலோட விசேஷங்களை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆலயம் முழுக்க முழுக்க சந்திர பகவானோட பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. குணசீலம் அப்படின்ட்டாவே உங்களுக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மனநலம் பாதித்தவங்க குணசீலம் ஆலயத்துக்கு வந்தால் நிச்சயமாக நலம் பெறுவாங்க அப்படின்ட்டு. இந்த ஆலயத்தோட சிறப்புகள் இன்னும் நிறையா இருக்கிறது. அதை இந்த ஆலயத்தோட குருக்களான பிச்சுமினிய குருக்களை யாக்கிட்டே நம்ம தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுரரி முதல்னே பிப்ரதோ சங்கச்சக்ரே சேவியாவக்ரீஷகீயாவபி ததரஹ தக்ஷிணோ யஷ்யபாணிஹி தாவன் மாத்ரம் பவாப்திம் கமயதி பஜதாம் உருகோவமபாணிஹி ஸ்ரீவத்சாஹஸ்தலக்ஷ்மீயதிரஜுலஸ்திதஹ ஸ்தம்பஜே வெங்கடேசம். ஸ்ரீயப்பதியான வைகுண்ட வாசுதேவன் குணசீல மகரிஷியின் தவத்திற்காக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசனாக காட்சியளித்த திருத்தலம் குணசீலம், திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜல பெருமாள் திருக்கோயிலானது தென் திருப்பதி என போற்றப்படுகிறது. குணசீல மகரிஷியானவர் இந்த க்ஷேத்திரத்திலே தவம் இயற்றினார். அந்த தவத்தின் பயனாய் வைகுண்டத்திலிருந்து வாசுதேவனே ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசனாக இங்கே காட்சியளித்திருக்கின்றார். இது பவிஷ்யோத்திர புராணத்திலே தெவிக்கப்பட்டிருந்தால் இது புராணஸ்தலமாக போற்றப்படுகிறது. குணசீல மகரிஷியானவர் திருவேங்கடமுடையானை சென்று திருமறையில் சேவித்து அவரை தம்முடைய ஆசிரமத்திற்கு எழுந்துள்ள பிரார்த்தனை செய்தார். ஆனால் திருவேங்கடமுடையானோ இந்த கல்பம் முடியும் வரையில் இந்த திருமலையில் இருந்து அனுகிரகம் செய்ய சங்கல்பம் கொண்டுள்ளதார், நீர் உமது ஆசிரமம் சென்று தவம் ஏற்றினால் அதன் பயனாய் வைகுண்டத்திலிருந்து வாசுதேவனே எனது சுரூபமாக உமக்கு காட்சியளிப்பார் என ஆக்ஞாபித்தார். அதனை சிறமேற்கொண்ட குணசீல மகரிஷியானவர் இந்த காவிரியின் கரையிலே அவருடைய ஆசிரமத்திற்கு வந்து பஞ்சாக்னி மத்தியிலேயும் ஈர வஸ்திரத்துடனும் மற்றும் குளிரிலும்
கடுமையான தவத்தை இயற்றினார். அந்த தவத்தின் பலனாய் கிருதயுகம் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம் சனிக்கிழமை சிம்மலக்னம் கூடிய சிவதனத்தில் வைகுண்டத்திலிருந்து வாசுதேவன் குணசீல மகரிஷிக்கு பிரத்யக்ஷமாக காட்சியளித்தார். அவ்வாறு காட்சியளித்த வைகுண்ட வாசுதேவனை குணசீல மகரிஷி பிரார்த்தனை செய்தார், தாங்கள் இந்த கல்பம் முடியும் வரையில் இந்த க்ஷேத்திரத்திலேயே விக்கிரகஸ்வரூபமாக எழுந்தருளியிருந்து வேண்டுவோர் வேண்டும் வரங்களையெல்லாம் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். அதன்படியே அந்த குணசீல மகரிஷிக்கு தவத்தினை ஏற்று வைகுண்ட வாசுதேவனவன் கலோ வேங்கடநாயகா என்றபடி கலியுக தெய்வமாய் திகழ ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசனாக விக்கிரகஸ்வரூபமாய் அவதாரம் ஏற்றார். அந்த விக்கிரகஸ்வரூபமான ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமானை குணசீல மகரிஷியானவர் கிருத திரேதார துவாபர கலியுகம் என்ற நான்கு யுகங்களிலும் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி குறைவர ஆராதனம் செய்து வந்தார். அந்த ஆராதனத்தின் மகிழ்ச்சியினால் குணசீல பிரசன்ன வெங்கடேச பெருமானவன் மிகவும் சாநித்தியம் பெற்று இங்கே விளங்கியிருந்தார். அப்பொழுது ஒரு சமயம் தன்னுடைய குணசீலனுடைய குருநாதரான தால்பிய மகர்ஷியானவர் பத்ரசக்கரப்பட்டினம் யாகம் செய்ய அவரை அழைக்க எம்பெருமானிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு குணசீல மகர்ஷியானவர் தால்பிய மகர்ஷியுடன் பத்ரிகாசிரமம் சென்று அந்த பத்ரசக்கர யாகம் செய்து எம்பெருமானுடன் ஐக்கியமானதாக புராணத்திலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குணசீல மகர்ஷியானவர் இங்கே எம்பெருமானை ஆராதனம் செய்ய தன்னுடைய சிஷ்யன் ஒருவர்களை இங்கே நியமித்து விட்டு சென்றார். இங்கே காவிரியிலே வெள்ளப்பெருக்கும் மற்றும் வனவிலங்குகளுடைய தொந்தரவினாலும் ஆராதனம் செய்வதை இயலாமல் போக எம்பெருமான் தன்னை முழுவதும் புற்றினால் மறைத்து கொள்கிறார். அந்த புற்றில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானவர் பல யுகங்கள் அந்த புற்றிலே இருந்து இங்கே அனுகிரகம் செய்கின்றார். ஞானவர்மரசனுடைய காலத்திலே இந்த பிரதேசமானது உறையூர் திருச்சி உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த ஞானவர்மரசனுடைய ஆட்சி பகுதியாக இந்த க்ஷேத்திரமானது மாறுகிறது. அப்பொழுது அந்த புற்றின் சமீபத்திலே பசுக்களை சம்ரக்ஷணம் செய்து இடையர்கள் பாலை கலந்து கறந்து அரண்மனைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டனர். அப்பொழுது ஒரு சமயம் அந்த புற்றில் கறந்து வைத்த குடங்களில் உள்ள பால்கள் எல்லாம் காணாமல் போய்விட அரசனுக்கு யாது கூறுவது என இடையர்கள் திளைத்து நிற்க அவர்களில் வயது முதிர்ந்த ஒருவருக்கு அருள் ஏற்பட்டு பிரசன்ன வெங்கடேசன் இந்த புற்றிலே இருக்கின்றார், அவரை பால் கொண்டு குறைக்க வேண்டும் என்று அரசனுக்கு தெரிவியுங்கள் என்று எம்பெருமான் அருள் புரிந்தார். அதனை சிறுமேற்கொண்ட இடையர்கள் ஞானவர்மரசனுடன் தெரிவிக்க ஞானவர்மரசனும் இங்கே வந்து அந்த புற்றிலே எழுந்துள்ள எம்பெருமானை பிரார்த்தித்து ஆயிரம் ஆயிரம் குடங்கள் பால் கொன்று புற்றை கரைத்தான். அந்த புற்றின் நடுவே சங்கு சக்கரதாரியாய் விக்கிரகஸ்வரூபமாய் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வரன் காட்சியளித்து எம்பெருமான் திருவாய் மலர்ந்தொழினால் இங்கே தமக்கு ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்யும்படி அந்த அரசனுக்கு ஆக்ஞாபித்தார். அதன்படி அரசனும் இங்கே எம்பெருமானுக்கு கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் முதலிய அற்புதமான ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி இங்கே ஆலயத்தை நிர்மாணம் செய்து வைத்து வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி ஆராதனமும் செய்து வைத்தான். அதன்பின் ஞானவர்மரசனுடைய காலத்திலே ஸ்ருத தீபன் என்பவருக்கு கண் பார்வை வந்ததும் பகுவிராஜனுடைய முடத்தன்மை நீங்கியதும் காந்திமதி பிரதிகீர்த்தி தம்பதிகள் புத்திரபாகியம் பெற்பட்டனும் தேவதாசன் என்ற ஊமை குழந்தை பேசியதும் இந்த குணசீல பெருமானுடைய பரிபூர்ணமான கருணையினாலேயே நடைபெற்றிருக்கிறது என்பதை பவிஷோத்திர புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் எல்லோரும் இங்கே 48 நாட்கள் விரதம் இருந்து காவிரி நதியில் இருவேளையும் நீராடி எம்பெருமானை எல்லா பூஜைகளிலும் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய பிரசாதங்களாகிய தீர்த்தம் துளசி ஆகியவற்றை பெற்றுக்கொண்டால் அந்த வினைகள் யாவும் தீர்ந்து சுகம் பெற்றனர் என்பது புராணத்திலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. Thank you.
48 நாட்கள் விரத முறைகளை மேற்கொண்டு பக்தர்கள் என்னென்ன வரங்கள் வேண்டுகிறார்களோ அவற்றை எல்லோரும் எம்பெருமான் இங்கே அனுகிரகம் செய்கின்றார். முக்கியமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், சித்தப்பிரமை, பில்லிசூனிய கோளாறுகள் போன்ற ரோகங்கள் எல்லாம் இருப்பவர்கள் இந்த க்ஷேத்திரத்திலே அந்த க்ஷேத்திரத்திலே 48 நாட்கள் தங்கி காவிரியில் இருவேளையும் நீராடி எம்பெருமானுடைய பூஜைகள் எல்லாம் கலந்து கொண்டு எம்பெருமானை பிரார்த்தித்தால் அந்த ரோகங்களெல்லாம் நீங்கி சுகம் பெறுகின்றனர். முக்கியமாக உச்சிகால பூஜை 12:30 மணிக்கு நடைபெறும் உச்சிகால பூஜையிலும் இரவில் நடைபெறும் அர்த்தஜாம பூஜையிலும் எம்பெருமானுடைய பாதோதக தீர்த்தமானது பக்தர்களுடைய முகத்திலே தெளிக்கப்படுகிறது. அது மிகவும் விசேஷம். அவ்வாறு இங்கே வந்து எம்பெருமானை பிரார்த்தித்து சனிக்கிழமைகளிலே எம்பெருமானை பிரார்த்தித்து அந்த தீர்த்தங்களை தெளித்து கொண்டால் பக்தர்கள் தங்களுடைய ரோகங்கள் எல்லாம் நீங்கி சுகம் பெறுகின்றனர். இதுவே இத்திருத்தலுடைய தனிச்சிறப்பாகும். இங்கே திருவேங்கடமுடையாருடைய திருக்கோலத்திலேயே எம்பெருமான் இங்கே காட்சியளித்ததால் திருப்பணிக்கு சென்று தங்களது பிரார்த்தனைகளை செலுத்த இயலாதவர்களும் அந்த பிரார்த்தனைகளை இந்த எம்பெருமானிடத்திலே செலுத்தி சுகம் பெறுகின்றனர். இது கர்ண பரம்பரையாக நடைபெற்று வருகிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கி விரத முறைகளை மேற்கொண்டு மருத்துவ சிகிச்சையும் பெற்று எம்பெருமானை சேவிக்கும் விதமாக இந்த திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் மனநல மறுவாழ்வு மையம் ஒன்றும் இங்கே ஏற்படுத்தி எல்லோருக்கும் அந்த மனநல மறுவாழ்வு மையத்திலே இலவசமான உணவு உடை உறையுள் ஆகிய எல்லாமே இலவசமாக அவர்களுக்கு இங்கே நாங்கள் சேவை செய்து வருகின்றோம். மேலும் இந்த எம்பெருமானுடைய ஆக்கிய பிரகாரம் ஞானவர்மரசன் நினைத்திருந்தால் மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை இங்கே நிர்மாணம் செய்திருக்கலாம். ஆனால் ஞானவர்மரசனுடைய காலத்திலே எம்பெருமான் உத்தரவளித்தது, கலியுகத்திலே 5000 வருடத்திற்கு பின்பு என்னுடைய பக்தர்கள் எல்லோரும் பிரகாரம் மண்டபம் போன்ற கைங்கரியங்களை செய்யப் போகிறார்கள், அப்பொழுதுதான் என்னுடைய ஆலயம் விரிவடையும் என்று எம்பெருமான் ஆக்ஞாபித்தார். அதன்படி கடந்த 2001 எம்பெருமான் உத்தரவு கொடுத்து கர்ப்பகிரகம், அர்த்தமண்டபம், மகாமண்டபம், பிரகாரம் ஆகியவை எல்லாம் கருங்கல்லிலே மிக விசேஷமாக நடைபெற்றன. தற்பொழுது கோயிலுடைய முன்பகுதியான கருட மண்டபம், பிரகாரத்வாரம், பிரகார மண்டபம், மகத்வாரம் போன்ற திருப்பணிகள் எல்லாம் கருங்கல்லிலே செய்ய எம்பெருமான் உத்தரவளித்திருக்கின்றார். அதன்படி இப்பொழுது திருப்பணிகள் மேற்கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பக்தர்கள் எல்லோரும் இந்த எம்பெருமானை சேவித்து இந்த கலியுகத்திலே கலோ வேங்கடநாயகா கிருதே ரங்கநாதஸ்ய திரேதே ரங்குநந்தனகா துவாபரே வாசுதேவஸ்ய கலோ வேங்கடநாயகா என்பதான புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அப்படி ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு பெருமான். கிருதயுகத்திலே ரங்கநாதன், திரேதார யுகத்திலே ராமச்சந்திரமூர்த்தி, துவாபர யுகத்திலே கிருஷ்ணன், இந்த கலியுகத்திலே பிரசன்ன வெங்கடேசன் என்பதான அந்த வெங்கடேச பெருமாள் தான் இந்த கலியுக தெய்வம். அந்த கலியுகத்திலே காவிரி கரையிலே எல்லா நதிகளையும் விட புனிதமானது காவிரி தீர்த்தம். இந்த காவிரி தீர்த்தமானது எம்பெருமானுடைய திருவடியிலிருந்தே உற்பத்தி ஆகிறது. அந்த எம்பெருமானுக்கு இங்கே காவிரியிலிருந்து தினமும் தீர்த்தம் எடுத்து அபிஷேகம் டெய்லி நித்தமும் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. தினமுமே திருமஞ்சனம் நடக்கக்கூடிய ஒரே வைணவ கோயில் இத்திருக்கோயில் ஒன்றுதான். அப்படி அவ்விதமே இங்கே ஞானவர்மரசனுடைய கோஷாலை என்பதும் எம்பெருமானுக்கு பால் திருமஞ்சனம் விசேஷமாக இருப்பதால் கோஷாலை இங்கே சம்ரக்ஷணம் செய்யப்பட்டு நிதமும் பாலானது பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. அப்படி புனித காவிரி தீர்த்தத்திலும் கோமாதாவுடைய க்ஷீரத்திலும் நிதமும் எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெற்று ஆராதனங்களும் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி விசேஷமாக நடைபெற்று வருகிறது. பக்தர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், சித்தப்பிரமை போன்ற கோளாறுகள் மற்றும் நரம்பு தளர்ச்சி ரோகம் என்ற விதமான ரோகங்களாக இருந்தாலும் எம்பெருமானை இங்கே பிரார்த்தித்தால் அவர் கண்கூடாக நமக்கு அனுகிரகம் செய்து நமக்கு அவையெல்லாம் போக்கி நல்ல மகிழ்வான வாழ்வையும் நல்ல மன உறுதியும் நல்ல ஆரோக்கியத்தையும் இங்கே எம்பெருமான் அளிக்கின்றார். ஆகவே கலியுகத்தில் பிரசன்ன வெங்கடேசனாக காட்சியளிக்கும் குணசீல ஸ்ரீனிவாசனை பிரார்த்தித்து மக்கள் எல்லோரும் எல்லா செல்வங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். எம்பெருமான் திருவடியே சரணம். ஓம் நமோ வெங்கடேசாய. இந்த ஆலயத்தோட விசேஷ கட்டணங்கள் ஏதாவது இருக்குங்களா, இல்லை நான் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் அபிஷேகம் கொடுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே செலுத்தலாம்.
நித்தியமே தினமுமே திருமஞ்சனம் நடக்கிறது. இங்கே பெருமாளுக்கு பெரிய திருமஞ்சனம், சின்ன திருமஞ்சனம் ரெண்டும் பிரார்த்தனையாக செய்வாங்க. அதே மாதிரி கார்த்தால் அது காலையில் 6:30 விஸ்வரூப பூஜை ஆன உடனே அந்த திருமஞ்சனம் நடக்கும். அதுக்கு இங்கே கட்டணம் இருக்குது. அது முன்பதிவு செய்து கொண்டு நீங்கள் பிரார்த்தனையாக செலுத்தலாம், பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யலாம், வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கலாம், மாலைகள் சமர்ப்பிக்கலாம். இங்கே நந்தவனம் தான் முக்கியமாக நிறைவேற்றி வச்சுருக்கோம். நந்தவனம் இருக்கிற புஷ்பங்கள் மட்டும்தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதனால் நந்தவனத்துக்கும் நீங்கள் இது கொடுக்கலாம். அது அந்த அன்றைக்கி ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது நீங்கள் அதுக்குண்டான கட்டணைகள் இருக்குது, அதை செலுத்தினீங்கன்னா அதை செலுத்தி பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சந்தன காப்பு ரொம்ப விசேஷம். அது வாரத்தில் வியாழக்கிழமை அன்றைக்கி நடக்கிறது. அந்த சந்தன காப்புலையும் இங்கே பிரார்த்தனையாக செலுத்த, இங்கே இருந்து மனநலம் பாதிக்கப்பட்டு மற்ற என்ன பிரார்த்தனைகள் செய்தார்களோ அதெல்லாம் நிவர்த்தியாகி போனவர்கள் இந்த சந்தன காப்பு, ஸ்தமன திருமஞ்சனம் போன்ற வைபவங்களை பெருமாளுக்கு செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு அதுக்கான உண்டான கட்டணங்கள் இருக்கிறது, அதை முன்பதிவு செய்து கொண்டு கட்டணம் செலுத்தி செய்து கொள்ளலாம். அதே மாதிரி சகஸ்ர தீபம் கருட சேவை என்பதான அந்த வைபவங்களும் சாயங்கால கட்டத்திலே பெருமாளுக்கு நடக்கிறது. அதுக்கும் முன்பதிவு செய்து கொண்டு பக்தர்கள் எல்லாரும் செய்து வருகிறார்கள். அதுக்கு உண்டான கட்டணங்களும் இருக்கிறது. இந்த ஆலயம் வந்து திருப்பதி ஏழுமலையானோட அருளால் மறுபடியும் இங்கேயும் ஏழுமலையானவே இருக்கார். இவர் ஆக்சுவலாக ஏழுமலையான் வந்து பார்த்திங்களா ஜோதி ரீதியில் சந்திரனோட பரிகார ஸ்தலமாக அங்கே இருக்குது. இந்த ஆலயமும் சந்திரனோட முழு பரிகார ஸ்தலமாக தான் இருக்குது. அதனால தான் சந்திரன் மனோகாரங்கிறதுனால நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து தரிசனம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்களா குணசீல ரிஷிக்கு வந்து பார்த்திங்களா அவருக்கு வந்து திருவோண நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரத்திலே தான் இந்த ஆலயத்தை உருவாயிருக்காரு. அதுவும் ஒரு தனி சிறப்பாக இருக்குது. அப்போ இந்த திருவோண நட்சத்திர நாளன்று இந்த ஆலயத்தில் என்னென்ன விசேஷம் நடக்குதுங்க? திருவோணத்தில் சிறப்பான திருவோணத்தில் பெருமாளுக்கு சிறப்பான திருமஞ்சனம், எல்லா திரவியங்களும் சேர்ந்த திருமஞ்சனம் நடக்கும். அதன் பிறகு சாயங்காலத்தில் வந்து கருட சேவை, அது ரெண்டும் திருவோணத்தில் விசேஷமாக இங்கே திருமணம் நடந்துருக்கு. திருப்பதியில் வேண்டுதலை வச்சுட்டே செலுத்த முடியாதவங்க இப்போ நம்ம குணசீலத்தில் வந்து இந்த பெருமாள்கிட்டையும் செலுத்திக்கலாம். அப்படிதாங்க, அது வந்து கர்ண பரம்பரையாக நடந்து வந்துட்டுருக்கு. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி திருப்பதிக்கு செலுத்தி பிரார்த்தனை பண்ணிவிட்டு செலுத்த முடியாத ஒரு டயத்தில் இங்கே வந்து பெருமாள்கிட்ட செலுத்தினா அதை பெருமாள் ஏற்றுக்கிறார். அதனுடைய பலனை பக்தர்கள் எல்லாருமே பார்த்து திருப்தி அடைகிறாங்க. அதனால் இது கர்ண பரம்பரையாக ரொம்ப வருஷங்களாக பாரம்பரியமாக நடந்துகிட்ருக்கனால அது மாதிரி செய்கிறதுனால பெருமாள் ஏற்றுக்கிறார். இங்கே எல்லா ஆலயங்களும் பார்த்திங்களா கஜலட்சுமி இருப்பாங்க அந்த முன்னாடி. ஆனால் நம்ம ஆலயத்தில் வந்து பார்த்திங்களா குணசீல ரிஷியும் பெருமாளும் இருக்காங்க, என்ன காரணங்க? அங்கே அர்த்த மண்டபம், அங்கே வந்து கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம், அர்த்த மண்டபத்தினுடைய வாயிலில் குணசீல மகரிஷிக்கு பெருமாள் காட்சி கொடுத்த மாதிரியான ஒரு இது தான் இப்போ இங்கே வச்சுருக்கோம். ஏன்னா அது பாரம்பரியமாக இருந்தது, அது அப்படியே இருந்தது. அதனால் அந்த இதையே அந்த சொதையை இப்போ திருப்பூசாக இது பண்ணி சொல்லியிருக்கோம். ரொம்ப நன்றிங்க. மக்களுக்கு தேவையாக்கிற நல்ல கருத்துக்களையும் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. குணசீல பெருமாளுடைய அனுகிரகத்தால் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் நல்ல வியாதிகள் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு உறுதி மன உறுதியோடையும் நல்ல மகிழ்ச்சியோடையும் எல்லா செழிப்பான வாழ்வுடனும் பிரார்த்தனை. ரொம்ப நன்றிங்க. ஆலயத்தோட சிறப்புகளை பற்றி நீங்கள் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ஜோதிட ரீதியாக இந்த ஆலயம் முழுக்க முழுக்க சந்திர பகவானோட பரிபூர்ண அருள் இங்கே இருக்குது. திருப்பதி ஏழுமலையானே இங்கே தான் காட்சி அளிக்கிறாங்க தான் ஐயா சொல்லியிருந்த நீங்கள் கேட்டிருப்பீங்க. குணசீல ரிஷி மகாமுனிவர் வந்து பார்த்திங்களா இங்கே தவத்தால் திருப்பதி ஏழுமலையான இங்கே வர வச்சுருக்காரு. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் யாருன்னா திருப்பதி ஏழுமலையான். ஏழுமலையானுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகள் உங்களால் சமய சந்தர்ப்பங்களால் செலுத்த முடியல, கொஞ்சம் சிக்கலாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நேராக நீங்கள் குணசீலம் வந்து உங்களோட காணிக்கைகளை இந்த ஆலயத்தில் நீங்கள் செலுத்தினா பெருமாளோட பரிபூர்ண அருள் கிடைக்கிறது சத்தியமான உண்மை. பெரியவங்க சொல்கிறதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரெண்டாவது, சந்திர பகவான் முழுக்க முழுக்க மனோகாரகன் பேர்.
அந்த மன ரீதியான பிரச்சனைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்தீங்களா கண்டிப்பாக தெளிவு இருக்கும். அது உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்குது, ஒரு பொருளாதார ரீதியாக குழப்பம் அதிகம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த ஆலயத்துக்கு வாங்க, கண்டிப்பாக ஒரு தெளிவு பெறுவீங்க. ரெண்டாவது, பணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்களா பெருமாள் தான். பெருமாளோட திருமார்பிலே மகாலட்சுமி இருப்பாங்க. திருப்பதியிலையும் மார்பில் மகாலட்சுமி, இங்கேயும் திருமார்பில் மகாலட்சுமி இருக்காங்க. மகாலட்சுமி பரிபூர்ண அருளோட இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் அம்பாளுக்குன்னு தனி சன்னதி இல்லை, பெருமாள் கூடவே அம்பாள் இருக்கிறாங்க. உற்சவராக வந்து பார்த்தீங்களா ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் இருக்கார். ரொம்ப விசேஷம் இந்த ஆலயத்தில் நிறைய நடக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டணம் செலுத்தி அந்த விசேஷங்களில் நீங்கள் கலந்துக்கோங்க. இந்த ஆலயம் இப்போது வந்து திருப்பணி நடந்துகிட்ருக்குது, வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயம் பயன்பெற்று கொள்ளுங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து 48 நாள் தங்கி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சிங்களா நிச்சயமாக பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். சந்திர பகவானோட நட்சத்திரம் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு தெரியும், ரோகிணி அஸ்தம் திருவோணம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் நிச்சயம் குணசீலம் ஆலயத்துக்கு வந்தீங்களா உங்கள் வாழ்வியில் நல்லது நடக்கும். சந்திர பகவான் உச்சம் பெற ராசி வந்து பார்த்திங்களா ரிஷபராசிக்காரங்க. சந்திர பகவான் ஆட்சி பெற ராசி வந்து கடகராசிக்காரங்க, அவங்களும் இந்த ஆலயத்துக்கு வாங்க. சந்திர பகவான் நீச்சமாகற ராசி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க இந்த 3 ராசிக்காரங்களும் வரலாம், அதே போல் கன்னி ராசி மகர ராசியில் உள்ளவங்களும் வரலாம். கன்னி ராசிக்காரங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா மறக்காமல் இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணுங்கள், உங்களுக்கு பரிபூர்ண அருளாசியும் வளர்ச்சியும் நிச்சயம் கிடைக்கும். அதே போல் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட ஜென்ம நட்சத்திர நாளன்று இந்த ஆலயத்துக்கு வந்தீங்களா அதிசிறப்பாக இருக்குங்கிறது தான் பெரியவங்களோட விஷயம். ஏன்னா இந்த ஆலயமே திருவோண நட்சத்திர நாள் தான் பெருமாள் இங்கே காட்சி கொடுத்தார். குணசீலம் மகாமுனிவருக்கு அவர் ஒரு தவம் செஞ்ச ஒரு முனிவர், அவரோட அருளாசி பரிபூர்ணமாக இங்கே இருக்குது. இங்கே வந்தீங்களா நீங்கள் பெருமாளை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த மண்டபத்தை மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே கஜலட்சுமி இருப்பாங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்களா குணசீல முனிவர் இருப்பார், அவர் கூடவே பெருமாள் கூடவே காட்சியளிக்கிறத நீங்கள் காணலாம். அவர்கிட்ட மனசார உங்கள் கோரிக்கை என்னவோ அவர்கிட்ட சொல்லிவிடுங்க. ஏன்னா குணசீல மகாமுனிவரால் தான் இந்த ஆலயம் வந்ததுனால அவரையும் மனசில் நினச்சிக்கோங்க, அடுத்தது பெருமாளை நினச்சிக்கோங்க. இருவரையும் நினச்சிட்டிங்களா உங்களுக்கான பிரச்சனைகள் கட்டாயம் தீரும். உங்களுக்கு இப்போ ஒரு தெளிவு பிறந்திருக்கும், குணசீலம் கோயிலுக்கு அனைவரும் வரலாம் அப்படிங்கிறதும் இந்த ராசிக்காரங்க கட்டாயம் வந்தால் நல்லது நடக்குங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. மறக்காமல் ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான வளர்ச்சி நிச்சயம் கொடுப்பார். உங்களுக்கான நல்லது அத்தனையும் இனி வருங்காலங்கள் நடக்கும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி என்றென்றும் நமக்கு துணையாக இருப்பாங்க. நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.